இந்த வீடியோவில் லெவல் லெவல ட்ராவல் பற்றி பார்ப்போம் ப்ரீவியஸ் வீடியோவில் ட்ரீ எப்படி கிரியேட் பண்ணுறது இன்சர்ட் பண்ணுறது எப்படி பயனெட்டரியில் ஒரு நோட டெலிட் பண்ணுறது எப்படி டெப்த் ஃபர்ஸ்ட் சட்ஸ் ட்ராவல்சல் பண்ணுறது எல்லாமே பார்த்துருக்கோம் லாஸ்ட் டூ வீடியோஸ் பார்க்கலீனா போய் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ பயனட்ரி லெவல் ஆர்டர் ட்ராவல்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ராவல்ஸ் நம்ம முன்னாடி டிஎஃப்எஸ் பார்த்துருக்கோம் தெரியுமா அதில் இன் ஆர்டர் ப்ரீ ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் பார்த்துருக்கோம் ஸோ அதே மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் ட்ராவல்சல் ஸோ லெவல் ஆர்டர் ட்ராவல்சல் பேர்லேயே வந்து லெவல்னு இருக்குது ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னு சொல்கிறேன் லெவல் ஆர்டர் ட்ராவல்ஸெல்லாம் லெவல் வைஸ் ட்ராவல் ட்ராவல்ஸ் பண்ணும் அதாவது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பிரிண்ட் ஆகும் ஆல்ரெடி ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் பிரிண்ட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து லெவன் டுவெண்ட்டி சிக்ஸ் பிரிண்ட் ஆகும் செகண்ட் லெவலில் இருக்கிறது லெவன் டுவெண்ட்டி சிக்ஸ் பிரிண்ட் ஆகும் தேர்ட் லெவலில் இருக்கிற எயிட் டுவெல் டுவெண்ட்டி தேர்ட்டி பிரிண்ட் ஆகும் அப்புறம் சிக்ஸ் நைன் ஃபோர்டீன் தேர்ட்டி ஃபைவ் பிரிண்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி லெவல் பை லெவல் பிரிண்ட் ஆகும் ஸோ இதுக்கு பேர் தான் லெவல் ஆடோ ட்ராவல்ஸ் இந்த லெவலோட ட்ராவல்ஸ் எல்லாம் நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சுன்னு நம்ம சொல்லுவோம் நீங்கள் ஏற்கனவே கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுலேயுமே வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் இருக்கு அதேமாதிரி டெப் ஃபர்ஸ்ட் சர்ச்சும் இருக்கு ஏன் அப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ட்ரீஸ் ஆல்சோ டைப் ஆஃப் கிராஃப் ட்ரீயுமே ட்ரீயுமே ஒரு டைப் ஆஃப் கிராஃப் தான் ஸோ அதை வந்து அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு லெவல் டிராவல்ஸ் எல்லாம் என்னன்னு புரிதுன்னு நம்புறேன் ஸோ பேசிக்கா நீங்கள் லெவல் பை லெவல் நீங்கள் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் பிரிண்ட் ஆகும் அப்புறம் லெவன் டுவெண்ட்டி சிக்ஸ் பிரிண்ட் ஆகும் அதுக்கடுத்து எயிட் டுவெல் டுவெண்ட்டி தேர்ட்டி பிரிண்ட் ஆகும் அதுக்கடுத்து சிக்ஸ் நைன் ஃபோர்டின் தேர்ட்டி ஃபைவ் பிரிண்ட் ஆகும் ஸோ இந்த ட்ராவல்ஸில் நம்ம எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பிரத் ஃபார் சர்ச் இல்லை லெவல் ஆட் ட்ராவல்ஸில் நீங்கள் வந்து கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவீங்க கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் இந்த லெவல் ஆட் ட்ராவல்ஸ் நம்ம பண்ண முடியும் ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்ன ஆகும்னா இனிஷியலாக நம்ம கிட்ட இருக்க ரூட் நோட்டு இருக்குது தெரியுமா ரூட் நோட் வந்து ஃபிஃப்டின் இருந்ததுல ரூட் நோட்டாக நம்ம எப்பயுமே வந்து இந்த கியூவில் வந்து புஷ் பண்ணிவிடுவோம் இனிஷியலாக ஸோ ஃபிஃப்டின் வந்து ரூட் நோட்டில் புஷ் பண்ணியாச்சு புஷ் பண்ணிவிட்டு எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு எந்த ஒரு எலிமெண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கோ க்யூ ஃப்ரெண்ட்ல இருக்கோ அந்த எலமெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம் ஸோ பிரிண்ட் பண்ணிடலாம் அந்த எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு இந்த எலமெண்ட்டை நம்ம பாப் பண்ணுவோம் பாப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா செக் பண்ணுவோம் இந்த ஃபிஃப்டீனுக்கு அட்ஜஸ்டன் பார்ப்போம் அஜஸ்டன்ட் அஜஸ்டன் லெஃப்ட் இருக்கா ரைட் இருக்கான்னு பார்ப்போம் அஜஸன் வந்து லெஃப்ட் இருக்கா நம்ம செக் பண்ணுவோம் லெஃப்ட் இருக்கு லெஃப்ட் இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட்டை வந்து புஷ் பண்ணிடுவோம் லெவனை புஷ் பண்ணியாச்சு அகேன் கியூல அதே மாதிரி லெவன் ஃபிஃப்டீனுக்கு ரைட் சைடு இருக்கான்னு பார்ப்போம் ரைட் சைடு இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ ட்வெண்ட்டி நம்ம வந்து புஷ் பண்ணியாச்சு ரைட் ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்னா அகைன் நம்ம கியூ செக் பண்ணுவோம் க்யூ வந்து எம்டி இருக்கான இல்லையான்னு நம்ம செக் பண்ணுவோம் சப்போஸ் எம்டி இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து டெர்மினேட் ஆகிடும் க்யூ இந்த ஃபைல் ஒரு லூப் இருக்கும் நம்ம நம்ம கியூ நம்ம கியூ எம்டி ஆ இருக்க வரைக்கும் வந்து இந்த ஆளுக்காக நம்ம ரன் பண்ணுவோம் சப்போஸ் கியூ வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா இந்த ஆல்கோதம் ஸ்டாப் ஆகிடும் ஸோ கியூ வந்து இப்போ எம்டிஆர் இருக்கா எம்டிஆர் இல்லை லெவன் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது ஸோ கியூட ஃப்ரண்ட் லைன் இருக்குது லெவன் இருக்குது ஸோ அதனால் லெவனை பாப் பண்ணிவிட்டு லெவனை பிரிண்ட் பண்ணிவிடுவோம் ஸோ லெவன் பிரிண்ட் ஆகிடுச்சு ஸோ அகேன் இப்போ செக் பண்ணுவோம் லெவனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ப்போம் லெவனுக்கு லெஃப்ட் சைடு இருக்கான்னு பார்ப்போம் லெவனுக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்குது எயிட் இருக்குது ஸோ அதனால் எயிட் வந்து கியூவில் புஷ் பண்ணிவிடுவோம் ஸோ கியூவில் புஷ் பண்ணிடலாம் அகேன் லெவனுக்கு ரைட் சைடு இருக்கான்னு பார்ப்போம் ரைட் சைடு வந்து என்ன இருக்குது டுவெல் இருக்குது ஸோ அதனால் டுவெல் அகைன் நம்ம கியூவில் புஷ் பண்ணிவிடுவோம் ஸோ டுவெல்லில் புஷ் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கியூ வந்து எம்டியாக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுவோம் கியூ எம்டியா இருக்கா இல்லையா கியூ வந்து எம்டியா இல்லை அதனால் அகெயின் வந்து இந்த ஆல்கோதும் மறுபடியும் சேம் ஆலோதம் வந்து ரிப்பீட் ஆகும் ஸோ அகெயின் வந்து கியூவோட ஃப்ரண்ட்லாம் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பாப் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி சிக்ஸை பிரிண்ட் பண்ணுவோம் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸை பிரிண்ட் பண்ணியாச்சு பிரிண்ட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அட்ஜஸ்டன் பார்ப்போம் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அஜஸ்ட் என்ன இருக்குது லெஃப்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு லெஃப்ட் இருக்கு டுவெண்ட்டி இருக்குது ரைட் ஸோ அதனால் டுவெண்ட்டி வந்து அகைன் வந்து கியூவில் புஷ் பண்ணுவோம் ஸோ கியூவில் வந்து டுவெண்ட்டி புஷ் பண்ணியாச்சு அகைன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸுக்கு லெஃப்ட்டில் ஏதாச்சிருக்கு லெஃப்ட்டில் டுவெண்ட்டி இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு ரைட்டில் ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம் டுவெண்ட்டி சிக்ஸ் ரைட்டில் வந்து தேர்ட்டி இருக்கு ஸோ அதனால தேர்ட்டியை வந்து அகைன் நம்ம வந்து இந்த கியூவில் வந்து புஷ் பண்ணுவோம் ஸோ புஷ் பண்ணதுக்கப்புறமா அகைன் நம்ம செக் பண்ணுவோம் க்யூ எம்டியாக இருக்கா இல்லையான்னு கியூ வந்து எம்டியா இல்லை அதனால் இந்த ஆல்கோதம் அகைன் வந்து ரன் ஆகும் ஸோ இப்போ நம்ம கியூவில் வந்து என்ன இருக்குது எயிட் இருக்கு எயிட் வந்து நம்ம பாப் பண்ணிவிட்டு எயிட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம் ஸோ எயிட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு எய்ட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்ப்போம் எயிட்டுக்கு லெஃப்ட் சைடு எதாச்சும் இருக்கா எட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்து சிக்ஸ் இருக்குது ஸோ அதனால் சிக்ஸை வந்து நம்ம கியூவில் புஷ் பண்ணிடலாம் அப்புறம் எயிட்டுக்கு ரைட் சைடு பார்ப்போம் எயிட்டுக்கு ரைட் சைடு வந்து நைன் இருக்குது அதனால் நைனை வந்து நம்ம கியூவில் புஷ் பண்ணிடலாம் ஸோ புஷ் பண்ணதுக்கப்புறம் அகைன் நம்ம வந்து கியூ எம்டியாக இருக்கா இல்லை இல்லையான்னு நம்ம செக் பண்ணோம் கியூ எம்டியாக இல்லை அதனால் வந்து டுவெல்லை வந்து நம்ம பாப் பண்ணிவிட்டு டுவெல்லை பாப் பண்ணிவிட்டு டுவெல்லை பிரிண்ட் பண்ணிடலாம் ஸோ டுவெல் பிரிண்ட் பண்ணிடலாம் ஸோ ட்வெலுக்கு வந்து அகேன் இப்போ லெஃப்ட் சைட் பார்ப்போம் டுவெல்க்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா டுவெலுக்கு லெஃப்ட் சைடு வந்து எதுவுமே இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம எதுவுமே புஷ் பண்ண முடியாது நெக்ஸ்ட் டுவெலுக்கு ரைட் சைடு பார்ப்போம் டுவெல்க்கு ரைட் சைடு வந்து ஃபோர்டீன் இருக்குது அதனால் ஃபோர்டீன் நம்ம வந்து புஷ் பண்ணுவோம் க்யூவில் ஸோ புஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அகெயின் க்யூ செக் பண்ணுவோம் எம்டி ஆ இருக்கா இல்லையானு எம்டியா இல்லை அதனால் அகேன் வந்து கியூயோட ஃப்ரெண்ட் எலிமெண்ட்டாக பாப் பண்ணலாம் பா கியூட ஃப்ரெண்ட் எலிமெண்ட் டுவெண்ட்டி ஸோ டுவெண்ட்டியை வந்து நம்ம பாப் பண்ணலாம் டுவெண்ட்டியை பாப் பண்ணிவிட்டு டுவெண்ட்டியை வந்து ஆன்சராக நம்ம இதில்லாம் பிரிண்ட் பண்ணிடலாம் அகெயின் டுவெண்ட்டிக்கு வந்து அட்ஜஸ்டன் பார்ப்போம் டுவெண்ட்டிக்கு அஜஸ்டன் பாருங்கள் டுவெண்ட்டிக்கு லெஃப்ட் சைடும் அதுவுமே இல்லை ரைட் சைடுமே இது இல்லை ஸோ அதனால் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அகைன் கியூ எம்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம் ஸோ கியூவில் வந்து தேர்ட்டி இருக்கு ஃப்ரண்ட்டில் ஸோ தேர்ட்டியை வந்து பாப் பண்ணிட்டு தேர்ட்டி வந்து பிரிண்ட் பண்ணுவோம் ஸோ தேர்ட்டிக்கு லெஃப்ட் சைடு பார்ப்போம் லெஃப்ட் அட்ஜஸ்டன் தேர்ட்டிக்கு லெஃப்ட் சைடு வந்து எதுவுமே இல்லை ஆஸ் வெல் வெல்லஸ் தேர்ட்டிக்கு லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை தேர்ட்டிக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இருக்குது அதனால் தேர்ட்டி ஃபைவ் வந்து நம்ம நம்ம வந்து புஷ் பண்ணிடலாம் க்யூவில் ஸோ தேர்ட்டி ஃபைவ் புஷ் பண்ணதுக்கப்புறம் அகைன் கியூ செக் பண்ணணும் க்யூ க்யூ எம்டியாக இருக்கா இல்லையா க்யூ வந்து எம்டியாக இல்லை அதனால் கியூட ஃப்ரெண்ட் எலிமெண்ட் வந்து சிக்ஸ் ஸோ சிக்ஸ் அகைன் பாப் பண்ணிவிட்டு சிக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணிடலாம் ஸோ சிக்ஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு சிக்ஸுக்கு அட்ஜஸ்ட் பார்ப்போம் லெஃப்ட் சைட் ரைட் சைடு பார்ப்போம் சிக்ஸுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடு எதுவுமே இல்லை அதனால் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் நெக்ஸ்ட் வந்து நைன் இருக்குது கியூவில் கியூவோட ஃப்ரண்ட் நைன் ஸோ நைனை வந்து அகைன் பாப் பண்ணுவோம் பாப் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணிடலாம் நைனை ஸோ நைனை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணோம் நைனுக்கு அட்ஜஸ்ட் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுவோம் நைனுக்கு நைனுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எதுவுமே இல்லை ஸோ அதனால் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் எலிமெண்ட்னது கியூவில் ஃபோர்டின் இருக்குது ஸோ ஃபோர்டினை பாப் பண்ணிவிட்டு ஃபோட்டினை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம் ஃபோர்டினை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்டீனுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஏதாச்சும் வேல்யூஸ் இருக்கா நம்ம செக் பண்ணுவோம் சில்ட்ரன் இருக்கான்னு செக் பண்ணுவோம் சில்ட்ரன்ஸ் எதுவுமே இல்லை ஸோ அதனால் நம்ம எதுவுமே பண்ண தேவை நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து கியூடோட ஃப்ரண்ட்டாக தேர்ட்டி ஃபைவ் இருக்குது ஸோ தேர்ட்டி ஃபைவ் பாப் பண்ணிவிட்டு தேர்ட்டி ஃபைவ் பிரிண்ட் பண்ணுவோம் தேர்ட்டி ஃபைவ் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபைவ் லெஃப்ட் ரைட் ஏதாச்சும் ஏதாச்சுருக்கான்னு செக் பண்ணுவோம் தேர்ட்டி ஃபைக்கு லெஃப்ட் ரைட்டில் எதுவுமே இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை ஸோ ஃபைனலாக மறுபடியும் செக் பண்ணும் போது கியூ வந்து பார்த்தீங்கன்னா கியூ வந்து எம்டி ஆகிடுச்சு கியூவில் இருக்க எல்லா வேலையுமே நம்ம பாப் பண்ணியாச்சு ஸோ அதனால் ஃபைனலாக வந்து இந்த ஆல்கோதம் ஸ்டாப் ஆகிடும் ஸோ புரியுது நம்புறேன் எப்படி வந்து இந்த ஆல்கதம் ஒர்க் ஆகுது ஸோ இந்த ஆர்டர் நல்லா கவனிச்சு பாருங்கள் தேர்ட்டீனு லெவனு டுவெண்ட்டி சிக்ஸ் எய்ட் டுவெல்த் டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் நைன் ஃபோர்டீன்னு அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வைஸ் ஸ்ட் இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் ஃபஸ்ட்டு இருக்குது அப்புறம் லெவன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்புறமா எயிட் டுவெல் டுவெண்ட்டி தேர்ட்டி இருக்குது அப்புறம் சிக்ஸ் நைன் ஃபோர்டீன் தேர்ட்டி ஃபைவ் வந்து பிரிண்டாக இருக்குது ஸோ இப்படி தான் வந்து இந்த ஒரு லெவலோட ட்ராவல்ஸில் ஆர் பிரச் ஃபஸ்ட் சர்ச் சார் ஒர்க் ஆகும் ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு கோடு பார்ப்போம் ஸோ இதுவரைக்கும் என்ன இந்த ஆளுக்காக தான் புரிஞ்சுதுன்னு நம்புறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து கோட் பார்ப்போம் ஸோ கோட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் யூடஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோட் வந்து இன்னுமே தெளிவாக ஈஸியாக புரியும் ஸோ இதுதான் லெவலர் ட்ராவல்ஸுக்கான கோட் ஸோ ஃபஸ்ட் வந்து நான் செக் பண்ணுறேன் இஃப் ஃப்ரூட் இஸ் தன் சப்போஸ் நம்ம கிட்ட வந்து எந்த ஒரு வேல்யூமே இல்லை பனல் ட்ரீலனா வந்து அந்த ரிட்டன் பண்ணிடலாம் ஜஸ்ட் ரிட்டன் பண்ணிடலாம் பிகாஸ் நம்மக்கிட்ட ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரே இல்லைன்னா வந்து நம்ம எப்படி ட்ராவல்ஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் ஜஸ்ட் ரிட்டன் பண்ணிடலாம் இஃப் ஃப்ரூட் இஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் அண்ட் இந்த லெவலோட ட்ராவல்ஸில் ஃபங்க்ஷன் வந்து ரூட்டை வந்து பேராமீட்டராக வாங்குது ஸோ நெக்ஸ்ட் நான் கியூ கிரியேட் பண்ணுறேன் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க லவ்லோட ட்ராவல்ஸ்லையும் சரி பிரெத் ஃபாஸ்ட் சர்ச் ட்ராவல்ஸ்லையும் சரி நம்ம கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ கியூவில் வந்து நான் ரூட்டை புஷ் பண்ணுறேன் புஷ் பண்ணிவிட்டு இந்த லூப் ரன் பண்றேன் பாருங்க இந்த வந்து எப்போ டெர்மினேட் ஆகும்னா எப்போ வந்து நம்ம கியூ வந்து எண்ட்ரி ஆகுதோ அப்போ டெர்மினேட் ஆகும் டெம்புங்கிற ஒரு வேரியபிள் வந்து கியூவோட ஃப்ரெண்ட் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட் ஓட ஸ்டோர் பண்றேன் ஸ்டோர் பண்ணிட்டு ஃபிரண்ட் நோட்ல இருக்க வேலு நான் பிரிண்ட் பண்ணிடுறேன் பிரிண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் நோடுக்கு அந்த நோடுக்கு லெஃப்ட் சைட் ஆச்சிருக்கான்னு செக் பண்ணு சப்போஸ் நோடு லெஃப்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து கியூல புஷ் பண்றேன் அதுக்கடுத்து அந்த கியூவோட ஃப்ரண்ட் நோடோட ரைட் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுறேன் ஃப்ரண்ட் நோட்டுக்கு ரைட் சைடு ஏதாச்சும் நோடு இருக்கான்னு செக் பண்ணுறேன் அப்படி நோடு இருந்துச்சுன்னா அந்த ரைட் நோடியும் நான் கியூவில் புஷ் பண்ணிடுறேன் ஸோ இந்த வயல் லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் அன்டில் த கியூ பிகம்ஸ் எம்டி அந்த கியூ எம்டி வரைக்குமே இந்த ஒரு வயல் லூப் ரன் ஆகும் ஸோ ஃபைனலாக இந்த வயல் உப்புமே டெர்மினேட் ஆகிடும் கியூ எம்டி ஆன உடனே ஸோ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் ப்ரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து லெவல் வைஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம ட்ரீ ட்ரீல இருக்க நோட்ஸை லெவல் வைஸ் ட்ராவல் பண்ணி அந்த லெவல் வைஸ் நம்ம சொல்யூஷன் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஒரு சிம்பிள் ட்ரீ எடுத்திருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த ஒரு சிம்பிள் ட்ரீ டூ த்ரீ ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ நம்ம லெவல் வைஸ் டாவல்ஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் டூ பிரிண்ட் ஆகணும் அப்புறம் நெக்ஸ்ட் த்ரீ ஒன் பிரிண்ட் ஆகணும் அப்புறம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பிரிண்ட் ஆகணும் ஸோ ரன் பண்ணி பார்ப்போம் சொல்யூஷன் இந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம் இந்த கோடை ரன் பண்ணி பார்த்தா பாருங்க டூ த்ரீ ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பிரிண்ட் ஆகுது ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட் ஸோ புரியுதுன்னு நம்பறேன் ஸோ இது தான் இது இந்த லெவல் ஆஃப் ட்ராவல்ஸ் இது ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழை கற்றுப்பாங்க நிறைய பேர் பாய்த்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தமிழை கேட்டுருந்தீங்க அதனால தான் வந்து இந்த ஒரு சீரீஸ் வந்து நான் வந்து இப்போது தொடர்ந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நிறையா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் ஸோ உங்களில் உங் உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிரு தெரிஞ்சுருக்கோம் லைக் நிறைய பேர் வந்து பாய்த்தான தான் வந்து ப்ரோக்ராமிங் கற்றுன்ட்ருப்பீங்க ஸோ அவங்க லைக் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மாதமே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நிறைய பேர் வந்து இந்த டேட்டா சிக்ஸ் எங்கேருந்து கற்றுக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி யாராச்சும் உங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வில் சி ஓ அந்த நெக்ஸ்ட் வீடியோ அகை அன்டில் தென் பாய்